இந்திய விடுதலை போராட்டம் போல்தான் இந்திய விடுதலைக்கு பிறகு மொழிவழி மாநிலத்திற்கான போராட்டம் நடந்தது. இதில் இன்னும் வந்து கொடுமை என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி இந்திய விடுதலையை கோரிய பொழுது காந்தி அவர்கள் தலைமை வந்த பிறகு இந்தியா ஒரு தேசம் அல்ல, இந்தியா என்பது ஒரு தேசிய இனத்துக்கு சொந்தம் அல்ல, பல தேசிய இனங்கள் பல மொழிகளுக்கு சொந்தம், எனவே வெள்ளைக்காரன் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப மாநிலங்களை நிர்வாக மாநிலங்களாக பிரித்திருக்கிறான், அதற்கு பதிலாக மொழிவழி மாநிலங்களாகத்தான் பிரிக்க வேண்டும் என்று 1920 அனைத்திந்திய காங்கிரஸ் மாநாட்டிலே தீர்மானம் போட்டார்கள். காந்தி அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தீர்மானம் போட்டார்கள். தீர்மானம் போட்டுவிட்டு அவர்கள் ஓய்ந்திருக்கவில்லை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாம் மொழிவழி மாநிலம் உறுதியாக அமைப்போம் சொல்லிவிட்டு இப்பொழுதே காங்கிரஸ் மாநில கமிட்டிகளை மொழி வழியாகத்தான் அமைப்போம் என்று முடிவு செய்தார்கள். அன்றைக்கு வந்து இப்போ எடுத்துக்காட்டாக சென்னை மாகாணம் என்பதில் இன்றைய முழு தமிழ்நாடும் ஆந்திர பிரதேசமும் இருந்தது. அவர்கள் அப்போ என்ன செய்தார்கள் என்றால், காங்கிரஸ் கமிட்டியை 2 மாநில கமிட்டிகளாக மாற்றினார்கள். ஒன்று சென்னை மாகாணத்துக்குள்ள காங்கிரஸ் கமிட்டி, இன்னொன்று ஆந்திராவுக்குள்ள காங்கிரஸ் கமிட்டி. அப்பொழுது உருவானது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது. தமிழ்நாடெல்லாம் பேர் அரசாங்கம் வச்ச பிறகு அல்ல, அன்றைக்கே திருவிக்கா போன்ற நம்முடைய நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்ற தமிழ் அறிஞர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததனால் அன்றைக்கு அவர்கள் 1923 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று பெயர் சூட்டினார்கள். இன்றைக்கும் அதுதான் அந்த பெயர் நிலைத்திருக்கிறது. மற்ற மாநிலங்களிலெல்லாம் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று சேர்ந்திருக்கும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவ்வளோதான் என்று உருவாக்கினார்கள். அப்படி காங்கிரஸ் காந்தி தலைமையில் வந்து இந்த வந்து வெள்ளைக்காரன் வைத்திருப்பது அவன் பீரங்கி முனையில் உருவாக்கி பல்வேறு இடங்களை ஒன்றாக கட்டி போட்டு வைத்திருக்கிறான். அவரவர்களுக்கும் ஒரு சுயாட்சி வேண்டும், தன்னாட்சி வேண்டும். அவர்கள்லாம் தனியாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அனுபவிப்பார்களோ அதை இந்தியாவுக்குள்ள அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றுதான் மொழிவழி மாநிலம் என்று அவர்கள் அன்றைக்கு முன்னெடுத்தார்கள். ஆனால் துயரம் என்னவென்றால், இந்திய விடுதலைக்கு பிறகு பண்டித நேரு மொழிவழி மாநிலம் அமைக்க மறுத்தார். இதான் விஷயமே, மறுத்தார். அப்படி சொன்ன காங்கிரஸ் கட்சி விடுதலை காலத்திலே மக்களை திரட்டி கொள்வதற்காக ஒரு ஆசை வார்த்தை காட்டியது போல மொழிவழி மாநிலம் அமைப்போம் என்று சொல்லி காங்கிரஸ் கமிட்டிகளையும் அப்படி அமைத்தவர்கள் 1947 பிறகு மொழிவழி மாநிலம் அமைக்க மறுத்தார்கள். கோரிக்கை வலுவாக இருந்தது. 44-45 விடுதலை கொடுக்க போகிறார்கள் என்று தெரிந்ததிலிருந்தே தமிழ்நாட்டிலெல்லாம் கோரிக்கை வந்துருச்சு, ஆந்திராவில் கோரிக்கை வந்துருச்சு, விசால ஆந்திரம் என்று அவர்கள் கொடுத்தார்கள். நம்ம தமிழ்நாட்டில் புதிய தமிழகம் என்று மாப்போசி மற்ற தமிழறிஞர்கள்லாம் இப்போ கோரிக்கை வைத்தார்கள். அதுக்காக என்ன, 1948 ஒரு தார் கமிஷன் என்று ஒரு ஆணையத்தை போட்டார். விசாரித்து மொழிவழி மாநிலம் அமைக்கிறதா வேண்டாமா என்று நீ பரிந்துரை சொல்லு என்று போட்டார். அதுவே தப்பு இல்லையாது, யார் போட்டா நேர் தான் போட்டார். மொழிவழி மாநிலம் அமைக்கலாமா வேண்டாமா என்று நீ கருத்து சொல்லுன்னு ஒரு கமிட்டி போடலாமா? 1920 தீர்மானம் போட்டவர்கள் மொழிவழி மாநிலம் வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று மாநில அளவில் அந்தந்த மொழிக்கு மொழிவழி மாநில கமிட்டிகள் அமைத்தவர்கள் 1948 பண்டித நேரு போட்டார். அந்த தார் கமிஷன் நேரு விரும்பியபடியே மொழிவழி மாநிலம் அமைக்கக்கூடாது என்று பரிந்துரை வழங்கியது. அது சௌரியமாக போச்சு. அதன் பிறகு பெரும் போராட்டம் வெடித்தது. குறிப்பாக அதில் அதிகமாக போராடியவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தான். விசால ஆந்திரம் என்று சொல்லி அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். பொட்டி ஸ்ரீராமுல் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர், சென்னையிலே கலவரம் பெற்ற உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். பெரும் கலவரம் வெடித்தது. அங்கே காங்கிரஸ்காரர்களும் போராடினார்கள், கம்யூனிஸ்டுகளும் போராடினார்கள். அது வேறு வழி இல்லாமல் 1953 மொழிவழி மாநிலம் அமைக்கிறோம் என்று ஆந்திராவுக்கு சொன்னார்கள். 1954 அமைத்தார்கள். அதன் பிறகு தான் பசலளி கமிஷன்லாம் போட்டு இந்தியா முழுவதும் மொழிவழி மாநில பிரிவினைக்கு ஏற்பாடு செய்தார். அது நீங்கள் சொல்லும்போது, அதாவது பண்டித நேரு அவர்கள் வந்து இதை மறுத்தால் சொல்கிறீங்க, ஆனால் என்ன கருத்து அமைதுன்னா, நேரு அவர்களால் தான் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து வந்து நிலவிட்டுருக்கீங்க. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்த மாப்போசி போன்றவர்களால் தான் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட சொல்கிறாங்க. அவர்கள் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இதில் வந்து முக்கியத்துவம் வந்து இருந்தார்கள், அவர்களை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். மொழிவழி மாநில கோரிக்கை என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது. அதாவது இப்போ நீங்கள் அவங்க காங்கிரஸ் கட்சியில் அனைத்திந்திய மாநாட்டில் 1920 தீர்மானம் போட்டார்கள். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தி திரிப்பை எதிர்க்கிற தமிழ் அறிஞர்களிடமிருந்து அந்த முதல் குரல் வந்தது. தமிழ்நாடு தமிழர்க்கே என்று முதல் முதலாக 1937 திருச்சியில் நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தீர்மானம் போடுகிறார்கள். அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். முத்தமிழ் கவர்க்கியா விஸ்வநாதன் போன்ற திருச்சியைச் சேர்ந்த தமிழறிஞர்கள் உணர்வாளர்கள் ஏற்பாடு செய்தார்கள். பெரியார் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
இப்படி மறைமலை அடிக்க கலந்து கொண்டார்கள். இவர்கள் ஒரு 37 போட்டாங்க தமிழ்நாடு தமிழருக்கு என்று. என்ன பொருள் என்றால், அதற்கு தமிழ் மாநிலத்தை தனியாக தமிழர்கள் தாயகமாக பிரிக்க வேண்டும் என்பது தான். அப்போ ஆந்திரா வந்து சேர்ந்திருந்தது. அப்போ தமிழ்நாடு என்பதை பிரிக்க வேண்டும், மொழி வழி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று போட்டார்கள். அது எப்பொழுது பிரபலமானது என்றால், 1938 செப்டம்பர் 11 சென்னை கடற்கரையில் மாபெரும் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்தது. பெரியார் முயற்சி அதில் பெரிய முயற்சி, அந்த அவ்வளோ பெரிய மக்களை திரட்டினதில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் வந்து மறைமலை அடிகள். அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அது முன்மொழியாளர் மறைமலை அடிகள், அவங்க அந்த குழு சார்பில் முன்மொழிகிறாங்க. தலைமை தாங்கியவர் மறைமலை அடிகள் முன்மொழிகிறார். பெரியாரும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் வழிமொழிந்து பேசுகிறார்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தீர்மானம். அதன் பிறகு அந்த வீச்சு தமிழ்நாடு முழுக்க வந்தது. இப்போ இந்த கோரிக்கைகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்தது தான் தமிழ்நாடு. அதன் பிறகு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் கொஞ்சம் ஓய்வு அடைஞ்ச பிறகு பெரியார் வந்து திராவிடத்துக்கு போய்விட்டார். திராவிடத்துக்கு போன பிறகு தமிழ்நாடு தமிழர்கள் கைவிட்டுட்டு திராவிட நாடு திராவிடர்கேன்னு போட்டார். முழக்கம் பெரியார்ட்டு இருக்கிற பிரச்சனை அதுதான். அது வந்து பிறகு திராவிட நாடு திராவிடர்கேன்னு போட்டார். 39 திராவிடத்துக்கு போயிட்டார். 40 தீவிர திராவிடமாக போயிட்டார். 44 வந்து தனி மொழிவழி மாநிலம் கேட்டு போராட்டங்கள் நடக்குது. அதுக்கு மாப்போசி முன்னெடுக்கிறார். காங்கிரஸ்காரர் தான் முன்னெடுத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமையை மீறி முன்னெடுத்தார்கள். காங்கிரஸ் தலைமையை முன்னெடுத்தார்கள், அதுதான் முக்கியம். இல்லை மாப்போசி கட்சி விட்டு வெளியில் வந்துட்டாங்க, வல்ல அனுமதிக்கிறாங்க. அது 56 பிறகு தான் வெளியில் நீக்கப்படுறாரு, வெளியில் வர்றாரு. காங்கிரஸ்லேயே இருக்கார் அவர். காங்கிரஸை இருந்து கொண்டு அவர் வந்து புதிய தமிழகம் என்ற ஒரு கோட்பாட்டோடு அவர் வேணுங்கிறாரு. அவர் சோவியத் ஒன்றியத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தை படித்து விட்டு அதுபோல் ஒரு சுயநிர்ணய சுதந்திர தமிழ் குடியரசு என்ற சொல் அடுக்கையே அவர் காயின் பண்ணுறார், அவர் உருவாக்குறார். சுயநிர்ணய சுதந்திர தமிழ் குடியரசு அமைக்க வேண்டும் இந்தியாவுக்குள் தான், பிரிஞ்சு போகிறதுக்கு சொல்லல அவர். இந்தியாவுக்குள் அப்படி அமைக்க வேண்டும் என்பதை முன்மொழிஞ்சார். அதுக்கு மற்ற தமிழர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் என்று 44 அறிக்கை விடுறார் பெரியார். மொழிவழி மாநில போராட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் என்று பெரியார் அறிக்கை விடுறார். அதெல்லாம் கலந்து கொள்ளாதீர்கள், அதெல்லாம் தேவையில்லை. மொழி அடிப்படையெல்லாம் தனி மாநிலம் தேவையில்லை. ஏன்னா அவர் திராவிட நாடு, ஆந்திரா கர்நாடகம் கேரளம் தமிழ்நாடு எல்லாம் சேர்த்த ஒன்று. தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க எல்லாருக்குமான பொது மாகாணம் சென்னை மாகாணம் என்ற ஒரு கருத்து அவர்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி திராவிடம் என்று அன்றைக்கு பேசிக்கொண்டிருந்தவர்கள்லாம் பேசினார்கள். மாப்போசி முன்னெடுத்தார், தமிழ் அறிஞர்கள் முன்னெடுத்தாங்க. அதன் பிறகு மொழிவழி மாநில அமைப்புக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்தது. உண்மையில் பார்க்க போனால் இந்த மொழிவழி மாநிலம் என்பது இந்த கருத்துப்படியெல்லாம் வளர்ந்து வருது. தமிழர்கள் எல்லாரும் பண்ணாங்க. கோட்பாட்டு அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி நின்னாங்க. ஆந்திராவிலலாம் களத்தில் இறங்கி கம்யூனிஸ்ட் கட்சி போராடிச்சு. அதன் பிறகு போராட்டம் வெடித்தது வந்து எப்படின்னாக்க, மொழிவழி மாநிலம் பிரிக்க போகிறாங்க, நம்ம எல்லை என்ன என்ற சிக்கல் வந்தது. இப்போ நமக்கு திருப்பதியிலேருந்து கன்னியாகுமரி வந்தே தமிழ்நாடு எல்லை என்று இருந்தோம். நம்முடைய கருத்து அதான். நமக்கு தொலைக்காப்பு இதில் அங்கே எல்லாருமே இருக்கிறது ஒன்று ஒன்று. அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கனாக்க, சென்னை வரையிலும் எங்களுக்கு வேணுன்ட்டாங்க ஆந்திராக்காரவங்க. மதராஸ் மனதேன்னு அவங்க போராடுறாங்க. நம்ம வந்து திருவேங்கடம் வரையிலும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டம். அது யார் பண்ணுறதுன்னா, மங்களங்கிழார் என்ற ஒரு காங்கிரஸ்காரர், பெரியவர், துறவி போன்றவர், திரைப்படங்களும் நடித்திருக்கிறார் அவர். அந்த பெரிய மனிதர் தான் வடக்கு அந்த பகுதியை சேர்ந்தவர், திருத்தணி பகுதியை சேர்ந்தவர் மங்களங்கிழார். அவர் தான் கிராமம் கிராமமாக போய் மக்களை சேர்த்துக்கிட்டு, படித்தவங்களை சேர்த்துக்கிட்டு திரட்டினார். அவரோடு பல பேர் சேர்ந்தாங்க. அதன் பிறகு அவரும் இறந்துடுறாரு. அப்புறம் மாப்போசி அதை எடுத்துக்கிறாரு. மாப்போசி எல்லாரையும் இணைச்சி போராடுறாரு. இப்போ காங்கிரஸ்காரங்க தான் வடக்கு எல்லையில் நம்முடைய பகுதி இன்றைக்கி திருத்தணி இருக்குன்னா, மாப்போசி தலைமையில் போராடிய பல்வேறு காங்கிரஸ்காரர்கள். திமுகவில் ரஹீம்னு ஒரு பெரியவர் இருந்தார். மற்றவங்க திமுக அதிகாரப்பூர்வமான திமுகவில் அதில் ஈடுபடலை. அண்ணாவெல்லாம் அதை ஆதரித்தாரே தவிர அவங்க கள போராட்டம் நடத்தலை. அண்ணா நடத்தலை, பெரியார் தான் இதுக்கு முதல்ல தொடக்கத்தில் எதிராக இருந்துட்டார். மங்களங்கிழார், மாப்போசி, கே விநாயகம், கோல்டன் சுப்பிரமணியம், இதுபோல் பல பேர் இவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க தான். காங்கிரஸ்லேருந்து தமிழரசு பிரிவு அது. அவர்கள் தான் இந்த இன்னைக்கு திருத்தணி நம்மோடு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம். தெற்கு எல்லையில் அது மாதிரி பிரிக்கிறதுக்கு மார்ஷல் நேசமணி காங்கிரஸ்காரர், தியாகி பி கன்னியாகுமரி பிஎஸ் மணி காங்கிரஸ்காரர், காந்திராமன் காங்கிரஸ்காரர், குஞ்சன் நாடார் காங்கிரஸ்காரர்,
பிறகு இதில் போய் சேர்ந்தார் இந்து முறையில் தாழலிங்க நாடார், அவரெல்லாம் காங்கிரஸ் அவங்கெல்லாம் தான் அந்த தெற்கெல்லைய தமிழ்நாட்டோட மீட்கிறதுக்கு வந்து நின்று களை போராட்டம் எடுத்துவாங்க. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அதை ஆதரிக்கவில்லை, காமராஜர் அதை ஆதரிக்கவில்லை. அவங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு அந்த கேரளா காங்கிரஸை விட்டு விலகி தமிழ்நாடும் சேர்த்துக்காதனால திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று தனியாக வைத்தார்கள். மார்ஷல் நேசமணி பிஎஸ் மணி எல்லாம் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்றே வைத்தார்கள். அதன் சார்பில் தான் போராடினாங்க, தேர்தலையும் அதன் சார்பில் நின்னாங்க. அவர்களுக்கு எதிர்த்து போய் காமராஜர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அவங்க ஓட்டு போடாதீங்கன்ட்டு. அதையெல்லாம் தாண்டி நேசமணி வெற்றி பெற்றார், விடுதலை பெற்ற இந்தியாவில் வெற்றி பெற்றார். பிறகுதான் இந்த கமிஷன்லாம் வந்த பிறகு இந்த கன்னியாகுமரி மீட்கப்பட்டது. அப்போ காங்கிரஸ்காரர்கள் தான் இதுக்கு வந்து நம்ம எல்லையில் இன்றைக்கி கன்னியாகுமரி இருக்குது என்பதற்கு வந்து நமக்கு காரணம். ஆனால் தலைமை அனைத்து இந்திய தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி வந்து நமக்கு சில பகுதிகள்லாம் போயிடுச்சு, அந்த தேவிகுளம் பீர்மேடு இதெல்லாம் போயிடுச்சு, மூணாறு எல்லாம் நம்மளோட சேர்ந்துருக்க வேண்டியது, வடக்க சித்தூர் நம்மளோட சேர்ந்துருக்கணும், திருப்பதி நம்மளோட சேர்ந்துருக்கணும், பெங்களூர் கூட நம்மளுக்கு சேர்ந்து பெங்களூர் நம்மளோட சேர்ந்துருக்கணும், கோலார் தங்கவே நம்மளோட சேர்ந்துருக்கணும், இதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா உறுதியான ஒரு கட்சி இப்போ ஆந்திராவுக்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து போராடுச்சு, ஆந்திரா மக்களும் போராடினாங்க. அப்படி ஒரு பெரிய கட்சி தலைமை இங்கே நமக்கு இல்லை. காங்கிரஸுக்குள்ள உள்ள ஒரு பிரிவு வடக்க போராடுது, ஒரு பிரிவு தெற்க போராடுது, இவ்வளோதான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, ஏதாவது திராவிட நாடாச்சு அவங்களுக்கு, ஆந்திரா கர்நாடகம் கேரளாவெல்லாம் பொல்லா போறக்கூடாது இல்லை, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு திராவிட நாடாச்சு அவங்கெல்லாம். அதனால் திமுகலாம் ஒரு பொதுவாக ஆதரிக்கிற மாதிரி பண்ணாங்களே தவிர சீரியஸாக இல்லை. அது நிறைய சொல்லிட்டு போகலாம். அது 56 வாக்கில் 55 56 ஒரு பொது வேலைநிறுத்தம் நடந்தது தென்னெல்லைக்காக, திருவிதாங்கூர் இந்த தேவிகுளம் பீர்மேடுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சேர்க்கணும்னு ஒரு பொது வேலைநிறுத்தம். அதில் அண்ணா கலந்துக்கிட்டாரு, ராஜாஜி கலந்துக்கிட்டாரு, அது ஏற்பாடு செய்தவர் மாப்போசி, பெரியார் கலந்துக்க மறுத்துட்டார். இப்படி நமக்கு கோளாறு இருந்தது, அதனால அந்த பகுதியெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் சொல்கிறதுல காங்கிரஸில் அந்தந்த பகுதி காங்கிரஸ்காரனுடைய பங்கு, அப்போ காங்கிரஸ்காரர் தான் இருந்தார் மாப்போசி, இவங்க பங்கு முக்கியமானது. அதாவது நீங்கள்